நவீன மருத்துவத்தில் பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலில் இருக்கக்கூடிய பிளான்டர் ஃபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த்திசை அழற்சி ஆகும் பொழுது நமக்கு குதிக்கால் வலி ஏற்படும். அந்த பிளான்டர் ஃபேஷியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ரஸ் டிஷ்யூவில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் பொழுது குதிக்கால் வலி ஏற்படும். அளவு சரியில்லாத அல்லது சமநிலை இல்லாத காலணிகள் நம்ம அணியும் பொழுதும் குதிக்கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைஹீல்ஸ் போடுற பெண்களுக்கு குதிக்கால் வலி அடிக்கடி ஏற்படும். ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி குதிக்கால் வலினா என்ன, குதிக்கால் வலிக்கான எளிமையான தீர்வுகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். குதிக்கால் வலி அப்படின்றது சித்த மருத்துவத்தில் குதிக்கால் வாதம்னு சொல்லுவாங்க. நவீன மருத்துவத்தில் பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலில் இருக்கக்கூடிய பிளான்டர் ஃபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த்திசை அழற்சி ஆகும் பொழுது நமக்கு குதிக்கால் வலி ஏற்படும். அந்த பிளான்டர் ஃபேஷியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ரஸ் டிஷ்யூவில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் பொழுது குதிக்கால் வலி ஏற்படும். இந்த குதிக்கால் வலி யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்கும். பெண்களுக்கும் இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். நிறைய நேரம் தண்ணியில் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு, ஈரத்தரையில் நின்று வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அதே போல் நம்ம சமநில்லாத தரையில் நடக்கும்போது குதிக்கால் வலி ஏற்படும். அளவு சரியில்லாத அல்லது சமநிலை இல்லாத காலணிகள் நம்ம அணியும் பொழுதும் குதிக்கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைஹீல்ஸ் போடுற பெண்களுக்கு குதிக்கால் வலி அடிக்கடி ஏற்படும். இது தவிர நம்ம உடம்பில் கால்சியம் குறைபாடு ஏற்படும் பொழுது நம்ம குதிக்காலில் கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் உருவாகும். குருத்தெலும்புகள் உருவாகும் பொழுது நமக்கு குதிக்காலில் வலி ஏற்படும். குதிக்கால் வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, ரெஸ்டில் இருந்துட்டு எழுந்துக்கும் பொழுதோ அல்லது தூங்கி எழுந்துக்கும் பொழுதோ அந்த காலை எடுத்து தரையில் வச்ச உடனே, முதலடி எடுத்து வச்ச உடனே அவர்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். நடக்க நடக்க அந்த வலி கம்மியாகும். குதிக்கால் வலியை கம்மி பண்ணுவதற்கான வழிகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதன்மையாக உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கிறது நல்லது. அப்படி வெயிட்டை குறைக்கும் பொழுது நேச்சுரலாகவே அந்த குதிக்கால் வலி சரியாயிடும். அதே போல் கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை போன்ற உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம குதிக்கால் வலிக்கு அமுக்ரா சூர்ணத்தை மருந்தாக பயன்படுத்தலாம். அமுக்ரா சூர்ணத்தை 2 கிராம் அளவு எடுத்துகிட்டு அதை தேனோட அல்லது பாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலை மாலைன்னு இரு வேளையும் உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குதிக்கால் வலி கம்மியாகும். அதே போல் புறமருந்தாக நம்ம குதிக்கால் வலிக்கு கற்பூராதி தைலத்தை பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு மற்றும் மஞ்சளையும் நம்ம குதிக்கால் வலிக்கு மேல் பற்றா போடலாம். சுக்கு பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு இரண்டையும் நீர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு அது ஒரு பசையாக தயார் பண்ணி குதிக்காலில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது குதிக்காலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் மற்றும் கபத்தை எடுக்கக்கூடிய மருந்து அது செயல்படும். நம்ம பொதுவாக குதிக்கால் வலி வந்ததுன்னா எருக்க இலையை மருந்தாக பயன்படுத்துவோம். எருக்க இலையை செங்கலை சூடு பண்ணிவிட்டு அது மேலே இலையை வச்சுட்டு காலை வைப்போம். அதற்கு பதில் நம்ம சோத்துக்கத்தாழையும் மருந்தாக பயன்படுத்தலாம். சோத்துக்கத்தாழை மடலை எடுத்து அதை நம்ம பாலில் இட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். பால்லேயே அந்த சோத்துக்கத்தாழை மடல் வேகணும். அது வெந்ததும் அந்த பாலை எடுத்துகிட்டு அந்த மடல் மட்டும் எடுத்து சூடாக இருக்கக்கூடிய செங்கல் மேலே நம்ம அந்த மடலை வச்சுட்டு அதுக்கு மேலே காலை அழுத்தி வச்சோம்னா நமக்கு நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்கும். இதை தினமும் ஒரு வேளை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது குதிக்காலில் ஏற்படக்கூடிய அந்த அழற்சி, இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். அதனால் வரக்கூடிய குதிக்கால் வலியும் சரியாகும். நேயர்களே, நாம் இன்றைக்கி குதிக்கால் வலிக்கான அறிகுறிகள், காரணங்கள் என்ன, அதற்கான எளிமையான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.